பார்த்தோம்னா லோகமோஷன் மட்டும் மூமெண்ட் பார்க்க போறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஃபார் மூமெண்ட் ஆஃப் ஹியூமன் ஹியூமன் கேட்கறாங்க. மனிதன் இயக்கத்திற்கு பின்வரத்தில் சரின்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் பாருங்க, மூமெண்ட் ஆஃப் லிம்ஸ், ஜாஸ், ஐலெட்ஸ், டங் எக்ஸெட்ரா இன் ஹியூமன் ஆர் சம் ஃபார்ம்ஸ் ஆஃப் லோகமோஷன் கேட்கறாங்க இல்லைங்களா. தமிழ்லையும் பாருங்க, மனிதனின் கை கால்கள், தாடைகள், கண் இமைகள், நாக்கு போன்றவற்றின் இயக்கம் சில வகையான இடப்பெயர்ச்சியை இயக்கம் தெரிகின்றன. சரியா தப்புங்களாங்க, அது ஏங்க தப்புன்னு சொல்றீங்க? ரெண்டு பாத்துட்டு போடலாங்க. ஒன்னு மூமெண்ட் அப்படிங்கிறது, மூமெண்ட்ங்கிறது வேற, லோகோ மோஷன் அப்படிங்கிறது வேற. ஆமாதானங்க, ரைட். ரெண்டு பாத்துட்டு போடலாங்க. ஒன்னு மூமெண்ட் அப்படிங்கிறது வேற, லோகோ மோஷன் அப்படிங்கிறது வேற. மூமெண்ட்ங்கிறது அசைக்கிறது, அந்த லோகோ மோஷன் அப்படிங்கிறது இடம்பெயர்ன்னு சொல்லி பாத்துட்டு போடலாங்க. அப்ப நம்ம கண்ணு மூடுறதுங்கிறது நவுந்து போறதா இல்ல அசைக்கிறதா? நம்ம வராது இல்லைங்க. அப்ப எது வரும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் சி பாருங்க, வாக்கிங்ங்கிறது நகரதா இல்ல அசைக்கிறதா? நம்ம நகரது தானங்க, ரைட். ரன்னிங் அப்படிங்கிறது நகரதா அசைக்கிறதா? சரி, பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் தான் வரும். நம்ம தானங்க, இப்ப நீங்க கண்ணு மூடுறதோ அதெல்லாம் வராது. எது வரப்போகுதுன்னா, நம்ம நகர்றது, ஓடுறது, ஏறது, பறக்கிறது எல்லாமே எங்க வரப்போகுதுன்னா ஒரு லோகமோஷனை குறிக்க போகுது, அது மூவ்மெண்ட்ல வராது. நம்ம தானங்க, என்ன வரும் ஆப்ஷன் பி வரும், சி அடுத்து பி பாருங்க, சம் ஆஃப் த மூவ்மெண்ட் ரிசல்ட் இன் சேஞ்ச் இன் த பிளேஸ் ஆர் லொகேஷன், ரெண்டு ஒண்ணுதான். அப்போ டெபினேஷனா பார்த்தா பி, டேர்ம்ஸா பார்த்தா சி வரும். நம்ம தானங்க, அப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா D. Both B and C தான் வரப்போகுது. சரிதானங்க, அதாவது லோகமோஷன் டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிளா டீல கொடுத்துருக்காங்க. அமதானங்க, சரி, சீல கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆன்சர் பி அண்ட் சி தான் வரப்போகுது. இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டீன் போடணும். சரிதானங்க, சரி. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, செகண்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ஃபார் மசில்ஸ், தசைகளுக்கு பின்வருவனவற்றில் எது தவறுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆப்ஷன் பாருங்க, மசில் இஸ் எ ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ ஆஃப் மீசோடெர்மல் ஆரிஜின். சரியா தப்புங்களாங்க, அது சரிதானங்க. அது ஆப்ஷன் டி பாருங்க, அபவுட் 40-50% ஆஃப் பாடி வெயிட் ஆஃப் ஹியூமன் அடல்ட் இஸ் கண்ட்ரிபியூட்டட் பை மசில்ஸ். சரியா தப்புங்களாங்க, ஒரு வளர்ந்த மனுஷன்ல பாத்தீங்கன்னா 40-50% யாருன்னு சொல்றாங்க, அது தசையாலான்னு சொல்றாங்க. அது சரிதானது, நமக்கு அது படிச்சிருப்போம். சி பாருங்க, தே ஹாவ் எ ஸ்பெஷல் ப்ராப்பர்டிஸ் லைக் எக்ஸைட்டபிலிட்டி, கான்ட்ராக்டபிலிட்டி, எக்ஸ்டென்சபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. இப்போ தமிழ்லையும் பாருங்க, தசைகளானது கிளர்ச்சி திறன், சுருங்கும் தன்மை, மீச்சுத்தன்மை மற்றும் மீள்தன்மை போன்ற சிறப்பு பண்புகளை கொண்டிருக்கிறது. சரியா தப்புங்களாங்க, அது இருக்கா இல்லையா? அப்பதான் தப்பு இருக்கா இருக்காதுல. அப்ப என்ன ஆன்சர்னா, நன் ஆஃப் தே போதும் ஆன்சர். ஆமா தானங்க, அப்போ ஆப்ஷன் டி தான் வரப்போதும். அப்போ ஆப்ஷன் ஏபிசி மூணும் சரிதான். ஆனா கொஞ்சம் கேட்கறாங்க, தப்பு கேட்கறாங்கல்ல, எதுவுமே தப்பு கிடையாது. அப்ப என்ன ஆன்சர் வரும் நமக்கு? டி தானே வரணும். சரிதானங்க, அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் வரணும். சரிங்களா, ரைட். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, தேர்ட் க்வெஸ்சன், விச் மசில் புரோட்டீன் ஆக்ட் ஆஸ் ஏடிபிஎஸ் கேட்கறாங்க. இப்ப தமிழ்லையும் பாருங்க, எந்த தசை புரதம் ஏடிபிஎஸ் ஆக செயல்படுகிறது? ஆக்டின், ட்ரோபோனின், மயோசின், ட்ரோபோமைசின், எதுங்க ஆக்ட் ஆகும்? ஆக்டின் வராது நமக்கு, ஏது வராது, ஏங்க அது வராது? ஏன் ஆக்டின் வராம நமக்கு மயோசின் வரப்போகுது? அதான் அப்புறம் கிராஸ் பிரிட்ஜ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, கிராஸ் பிரிட்ஜ் பண்றது யாருங்க பண்றாங்க? ஆக்டின் பண்றதா மயோசின் பண்றாங்களா? அதான பண்றாங்க. எப்படி பண்றாங்க, அதை எப்படி பண்றாங்க? கிராஸ் வெப்பிங் ஃபார்ம் ஆகுது நமக்கு. ஏடிபி, ஏடிபி என்ன மாறப்போகுது எனக்கு? ஏடிபி ஆகும், பாஸ்வேர்ட் மாறப்போகுது இல்ல. அப்ப பண்றது யார், அது பண்றாங்களா? அப்ப என்ன ஆன்சர் வரணும்? ஆப்ஷன் சி, மயோசின் வரப்போகுது. சொல்ல புரியுது இல்லங்க, பிளமெண்ட் பாத்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஆக்டின் இருக்கும், கீழே இருப்பாங்க, மயோசன் இருப்பாங்கல்ல. மயோசன் பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் ஸ்ட்ரக்சர் பாத்துருப்போம்ல, என்ன பண்றாங்கன்னா ஆக்டின் கூட ஒட்ட போறான். எப்படி ஒட்ட போறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கிராஸ் பிரிட்ஜ் என்ன பண்ண போறாங்க, ஒட்டி பிடிச்சி இழுக்க போறாங்க. அமதானங்க, அப்ப ஆற்றல் தேவைப்படுதா இல்லைங்களா? ஆற்றல், ஆற்றல் எங்க வரப்போது சொல்லி பாத்தீங்கன்னா, அது மயோசன்ல இருந்து ஆற்றல் கிடைக்க போகுது. மயோசன் என்ன பண்ண போகுது சொல்லி பாத்தீங்கன்னா, ஏடிபிய ஏடிபிய மாற்றம் மூலம் ஆற்றல் ஆற்றல் பெற்று என்ன பண்ண போகுது, பிடிச்சி வேகமா இழுக்க போகுது. சரிதானங்க, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ஃபோர்த் க்வெஸ்சன், எக்ஸியல் ஸ்கெலட்டன் இஸ் மேட் அப் ஆஃப், அச்சு சட்டகம் எவற்றால் ஆனந்த கேட்கறாங்க. ஆப்ஷன் பாருங்க, மண்டை ஓடு மட்டும், ஸ்டெர்னம் மட்டும், முழுமையான முதுகெலும்பு நடுவரிசை, இவை அனைத்தும் எதுங்க வரலாம் இதுல? என்னங்க ஏன் ஆளு சொல்றீங்க? ஏன்னா கல்லுங்கிறது ஃபர்ஸ்ட் மேல பார்த்துருப்பாங்க, அடுத்து வேற பார்த்தவங்களுக்கு ஸ்டெர்னம் நெஞ்சு பகுதியில் இருக்கிறது, ரிப் கேஜ் பார்த்துருப்போம்ல உங்களுக்கு அந்த பகுதி, அதாவது இப்படி பார்த்துருப்போம், இப்படி ஆரம்பிச்சு இப்படி பார்த்துடலாங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் சொல்லி பார்த்துருப்போம், அதாவது கல் மேல இருக்கிறது,
டெர்னம் போன் எங்க இருக்கிறது, அடுத்து கம்பு வெட்டம் பேக் சைட்ல எலும்பு பார்த்துருப்போம்ல அந்த ஸ்ட்ரக்சர், இது பார்க்க அப்படிதான் இருக்கும் சரிங்களாங்க. அப்போ இதுதான் சொல்லுவோம் நம்ம ஆக்சியல் பெரிப்பரல், கையில கை கால வரதான் பெரிப்பரல்ஸ்ல பார்த்திருப்போம், பெல்விக் கீழே பார்த்திருப்போம், ஆமா தானங்க ரைட். அப்ப பார்க்கும்போது இந்த மண்டவோடு பகுதி, ஸ்டெர்னம் பகுதி, கடைசி என்ன சொல்றாங்க கம்ப்ளீட் வெர்டெப்ரல் காலம் சேர்ந்து என்ன சொல்றாங்க பேர் தான் ஆக்சியல் சொல்றோம்ல. அப்ப என்ன ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தே போதும் சரிதானங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, போன் ரிலேட்டட் டு ஸ்கல் இஸ் மண்டை ஓடு தொடர்புடைய எலும்புன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் பாருங்க, அட்லஸ் போனு, கைகாய்ட்ஸ், ஆர்டினாய்ட்ஸ், அடுத்து ஜைக்ளோமேட்டிக் போன், எதுங்க வரலாம் அதுல எதுங்க வரலாம்? ஆப்ஷன் போடு ஜைகோமெட்டிக், தமிழ்ல பாத்தீங்கன்னா கண்ணை எலும்பு தான் என்ன வரணும் நம்ம மண்டை ஓட்டு நமக்கு போனுக்காக ரெட் பண்ண வராது சரிங்களாங்க ரைட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அடுத்து காக்சிசல் போன் இஸ் ஃபார்ம்டு பை த ஃபியூஷன் ஆஃப் டேஷ் போன்ஸ் இன் எ மேன், தமிழ்ல பாருங்க மனிதனின் டேஷ் எலும்புகளின் இணைவினால் வால் எலும்பு உருவாகிறது சொல்றாங்க. என்ன ஆப்ஷன் வரணும்? ஆப்ஷன் மூன்று முள்ளெலும்புகளா, ஆறா, அஞ்சா, நாலா? ஆப்ஷன் டி ஃபோருங்க, அது நான்கு முள்ளெலும்புகள், ஃபோர் வெர்டெப்ரேன்னு சொல்லுவாங்க. நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்பாங்க நம்ம அது கடைசி அந்த ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த பேக் போன் பார்த்துருக்க கடைசி பாயிண்ட் பார்த்தோம், அதான் காக்சிஜன் பார்த்தோம் நம்ம. அந்த வால் பகுதி எப்படின்னா ஒரு நாலு முள்ளெலும்பால ஃபார்ம் ஆயிருக்கும், அதான் நம்ம கடைசியாக பார்த்துருப்போம் நாம ரைட். அப்போ என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி நாலு முள்ளெலும்புகள் தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபிஃப்த் சாரி செவன்த் கொஸ்டின், லாங்கஸ்ட் போன் ஆஃப் த மேன் இஸ் மனிதனின் மிக நீளமான எலும்பு எதுங்க? ஆப்ஷன் பாருங்க, ஹியூமரஸ், ஃபெமூர், ரேடியல் அல்னா, டிபியா, ஃபிபுலா, எதுங்க வரணும் இதில் என்னங்க வரணும் புரியல? இந்த ஃபெமூருங்கிறது கையெலும்பா கால் எலும்பாங்க சரி, ஹெமூரஸ் அப்படிங்கிறது இந்த பைச போன் பார்த்துருப்பாங்க உங்களுக்கு சரி, இந்த ரேடியஸ் அல்னாங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம், ரேடியஸுங்கிறது ஸ்டம்பு பார்த்துருப்போம், அல்னாங்கிறது லிட்டில் ஃபிங்கர் பார்த்தவங்களுக்கு ஆரியன்னு சொல்லி பார்த்தோம் நேபர் உங்களுக்கு. அதே மாதிரி டிபியா அப்படிங்கிறது காலுக்கில பெருவரல், ஃபிபுலாங்கிறது கால சுண்டு வரல் இருக்குல்ல கடைசி வரல, அதை லிங்க் பண்ற போனது சரிதானங்க. அப்ப பார்க்கும்போது லாங்கஸ்ட் போன் கால் லெக் போன் தான் உங்களுக்கு, இது வரல இது வரலாம், இதுதான் வந்து டை எலும்பு டை போன் சொல்றோம்ல அந்த இடத்துல இருக்கிறாம்பு நம்ம லாங்கஸ்ட் இதுதான் கூட அப்படிங்களா ரைட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, த ஜாயிண்ட் பிட்வீன் த அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ் ஆக்சிஸ் இஸ் கால்டு கேட்கறாங்க. அட்லஸ் மற்றும் அச்சுக்கு இடையிலான மூட்டு எதுங்க எதுங்க சொல்லுவாங்க? ஆப்ஷன் பி ஆங்குலர் ஜாயிண்ட், சேடல் ஜாயிண்ட், பிவோட்டோ, ஹிஞ்ச் ஜாயிண்டாங்களாங்க. நாங்க ஜாயிண்ட் பிவோட் பார்த்தோமாங்க, ஆப்ஷன் சி பிவோட். அப்ப ஆப்ஷன் எங்க வரப்போகுது? ஆப்ஷன் எங்க வரலாம் நீ பார்த்துருப்பேன் உங்களுக்கு, உங்களுக்கு ஆங்குலர் பார்த்துருப்போம், சேடல் ஹிஞ்ச் எல்லாம் பார்த்துருப்போம் இல்ல தந்தினே உங்களுக்கு என்னங்க சார்? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி இஸ் எ டேஷன் கேட்கறாங்க. தசை சிதவி நோய் என்பது டேஷன் கேட்கறாங்க. அது வந்துட்டு ஒரு ஆட்டோ இம்யூன் கோளாரா, இல்லைன்னா மரபணு கோளாறு நோயா, அல்லது தொற்று நோயா, அல்லது அனைத்தும் கேட்கறேன். எதுங்க வர்றதுக்கு என்னங்க? அது வந்து ஒரு மரபணு கோளாறுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆப்ஷன் ஏங்கிறது என்னங்க? மயசினியா கிரேவிஸ் பார்த்தோம் உங்களுக்கு நேபர்க்கு உங்களுக்கு ஒன்று ரைட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன், அதாவது மயசினியா கிரேவிஸ் அப்படிங்கிறது அதுதான் உங்களுக்கு ஒரு சுயசார்பு சொல்லுவாங்க, அதே அதே அழிச்சுக்கு போயிட்டு அது அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா. நம்ம நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ண போகுது, உள்ளே போயிட்டு அழிச்சுக்கு போகுது அது சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, பத்தாவது க்வெஸ்சன், டியூரிங் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ் தசைகள் சுருங்கும் போது என்ன சொல்லி கேட்கறாங்க? ஆக்டின் ஃபிலமெண்ட் ஸ்லைட் ஓவர், சாரி ஆக்டின் ஃபிலமெண்ட் சைட் ஓவர் ஆக்டின், மயோசின் ஃபிலமெண்ட் சைட் ஓவர் மயோசின், ஆக்டின் ஃபிலமெண்ட் ஸ்லைட் ஓவர் மயோசின், மயோசின் ஃபிலமெண்ட் சைட் ஓவர் ஆக்டின், எதுங்க வரலாம் அதுல? ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி வரலாமா? ஆப்ஷன் சி தான் வரணும் அமதானங்க, அமதானங்க. எப்படின்னு பார்த்தேன் உங்களுக்கு இந்த ஜெப்ட்ல ரெண்டு லைன் போவோம், இது வந்துட்டு ஆக்டின் பார்த்துருப்போமா, மயோசின் இங்க இருக்கும் சொல்லி பார்த்துருப்போம் அமதானங்க. மயோசின் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஸ் பிரிட்ஜ் பண்ணி என்ன பண்ணும், இதை பிடிச்சி உள்ள இழுக்கும், உள்ள இழுக்கு இழுக்க இந்த சர்ஃபேஸ் குறையுமாங்க, இது குறைய குறைய நம்ம மசில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயினே போகும் அமதானங்க. அப்ப என்ன பண்ணுது, இது பிடிச்சி இழுக்க இழுக்க ஆக்டின் உள்ள வரும் அமதானங்க. அப்ப என்ன ஆகும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அதான் சொல்றாங்க ஆக்டின் ஃபிலமெண்ட் ஸ்லைட் ஓவர் மயோசின், ஆக்டின் ஆனது மயோசின் மேல சேர்ந்து மூவ் ஆகும் சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் ஆப்ஷன் ஆட போகுது. அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இருக்க போகுது, எப்போ தசை சுருங்கும் போது சரிதானங்க.
அடுத்த எயித் கொஸ்டின் அடுத்த எயித் கொஸ்டின் எடுத்துங்க, அடுத்த டெஸ்ட்.